பிரைஸ் லார்ட். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. நீங்கள் யாவரும் நலமாயிருக்கிறீர்கள், சுகமாயிருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாம் அனைவரையும் கண்மணி போல் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து அதிசயமாய் வழிநடத்தி வருகிற அவருக்கு அவருடைய கிருபைகளுக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து இந்த நாளின் தியானத்திற்காக நம்முடைய வேதாகமங்களை எடுத்துக்கொள்வோம். நம்முடைய வேதாகமத்தில் நெகேமியா 4வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இப்பொழுது வாசிக்க கேட்போம். அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபொழுது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி. இந்த சம்பவம், குறிப்பிட்ட சம்பவம், நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். எருசலேமின் அலங்கம் இட்டிப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் காணப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் நெகேமியாவுக்குள்ள ஒரு பாரம், ஒரு வைராக்கியம், எப்படியாவது எருசலேமின் அலங்கத்தை நாம் கட்ட வேண்டும். அந்த அலங்கம் இடிபட்டு கிடப்பது அவனுக்கு மிகவும் மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாக இருந்தது. எப்படி ஆகிலும் இதை கட்டி முடிக்க வேண்டும், இதை எழுப்ப வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்திற்குள்ளாய் நெகேமியா தள்ளப்படுகிறான். இப்பொழுது நெகேமியா இதை கெட்டுவதற்கு பிரயாசப்படுகிற பொழுது இதற்கு விரோதமாக இருந்த ஒரு கூட்டத்தின் பெயர்தான் சன்பல்லா தொபியா இவர்களுடைய கூட்டம். இந்த கூட்டம் நெகேமியா எப்படி இதை செய்து முடிக்கிறான், இந்த அலங்கத்தை எப்படி கட்டி முடிக்கிறான் என்று பார்ப்போம். அவனுக்கு சவால் விட்ட ஜனங்கள் தான் இவர்கள். ஒரு சூழ்நிலையில் நெகேமியா அலங்கத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். நல்ல அலங்கத்தை கட்டி வேலைகள் துரிதமாய் அலங்க கட்டப்படுகிற வேலைகள் துரிதமாய் நடைபெறுகிறது. அதன் வாசல்கள் நிலைநிறுத்தப்படுகிறது. இடிக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்கிற செய்தி இந்த சம்பல்லா தொபியா ஆகியோருக்கு கேட்டபொழுது அவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். இதே போல தான் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சும்மா இருக்கும்போது, துன்மார்க்க ஜீவியத்தில் இருக்கும்போது, பாவ பிடிக்குள் இருக்கும்போது, பலவிதமான அடிமைத்தனத்திற்குள்ளாக இருக்கும் பொழுது, மதுபானத்திற்கு அடிமையாக இருக்கும் பொழுது, பாவங்களுக்கு அடிமையாக இருக்கும் பொழுது, இன்னும் பலவிதமான துன்மார்க்க ஜீவிதற்கு அடிமையாக இருக்கும் பொழுது, இந்த ஜனங்கள் நம்மை பரிகாசிக்க மாட்டார்கள். இந்த ஜனங்கள் நம்ம எதையுமே செய்ய மாட்டார்கள். நம்ம ஏளனமாய் பேச மாட்டார்கள். நம்மை எரிச்சல் அடைய மாட்டார்கள். இவன் அழிந்து போகிறான் என்கிற ஒரு சந்தோஷத்தில் தான் இருப்பார்கள். ஆனால் நீங்கள் என்னைக்கு வேதத்தை எடுக்கிறீங்களோ, என்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு கர்த்தருக்காக ஓட ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு சபைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, என்னைக்கு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, என்னைக்கு ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, என்னைக்கு வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ, அப்பொழுது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எரிச்சல் அடைவாங்க. ஏன்னா சத்ருவுக்கு நன்றாய் தெரியும், நீங்கள் தேவனை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், தேவனை நேசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால், கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. உங்கள் எதிர்காலம் உயர்த்தப்படும். உங்கள் சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பது சத்ருவுக்கு நன்றாய் தெரியும். இதனால் தான் உங்கள் சுற்றி இருக்கிற அயலகத்தார் உங்களை பகைப்பார்கள். நீங்கள் ஆராதிக்க வரும்பொழுது, நீங்கள் தேவனை தேடி வரும்போது, எப்படி ஆகிலும் ஆண்டவரை ஆராதித்து பரலோக ராஜ்யத்திற்கு நானும் செல்ல வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஜனங்கள் எரிச்சல் அடைவார்கள். சில நேரங்களில் நீங்கள் ஆராதிக்கிற விதத்தை பார்த்து சபைக்குள் இருக்கிற ஜனங்கள் கூட எரிச்சல் அடைவார்கள். ஆனால் நீங்கள் எதை கண்டும் சோர்ந்து போகக்கூடாது. உங்களுக்குள் சோர்வு ஒரு துளி கூட வரக்கூடாது. நீங்கள் மனதிற்குள் ஒரு தீர்மானத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நான் கர்த்தரை ஆராதிப்பது இவர்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணுகிறது என்றால் கர்த்தர் எனக்குள் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவர்கள் அன்றைக்கு அலங்கத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு எந்த எதிரும் அவர்களுக்கு எதிராக யாரும் வரவில்லை. என்றைக்கு அலங்கம் கட்டப்படுகிறது, இடிக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் செப்பனிடப்படுகிறது, இடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட இடங்கள் அடைக்கப்பட்டு வருகிறது என்று சன்பல்லாத்தும் தொபியாவும் கேள்விப்படுகிறார்களோ அன்றைக்கு தான் இவர்கள் எரிச்சல் அடைந்தார்கள். அதே போல தான் நீங்கள் கர்த்தருக்குள் என்றைக்கு வளர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு விரோதமாக எரிச்சல் அடைவார்கள். ஆனால் கர்த்தர் உங்களை எந்த விதமான சூழ்நிலைக்கு விட்டுக் கொடுக்க மாட்டார். நெகேமியா நாம் வாசிக்கிற இந்த புஸ்தகத்தில் அந்த கடைசியில் நம்ம வாசிக்கிறோம், நெகேமியா அலங்கத்தை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணியிருந்ததை நாம் பார்க்க முடியும். அதே போல தான் நீங்கள் கர்த்தரை ஆராதித்து கொண்டே இருங்க. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களை நகைத்தவர்கள், உங்களை பரிகாசித்தவர்கள், உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்கள் அதை பார்ப்பார்கள். தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் உணர்வார்கள். நாம் ஜெபிப்பலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நெகேமியா அலங்கத்தை கட்டின பொழுது அவனுக்கு விரோதமாய் ஜனங்கள் எரிச்சல் அடைந்தார்கள். அப்பா, அதே போல உங்களை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் எரிச்சல் அடைகிற ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது தகப்பனே. இந்த எரிச்சல் அடைகிற கூட்டத்தை பார்த்து எங்கள் ஜனங்கள் சோர்ந்து போகக்கூடாது தகப்பனே. இவர்கள் இன்னும் அதிகமாய் ஆராதிக்கணும். இன்னும் அதிகமாய் சபை கூடி வருதலை
सूनिंग पार्त जन आराधि जपिक्रेन जपम के नल पिता आमेन आमेन आमेन।